ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே நான் பிரியாணிக்காக ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சேன். அதுவும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து. தக்காளி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, தக்காளி கம்மியாக சேர்த்து எப்படி டேஸ்டியாக ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கிரேவி செய்கிறதுக்கு அரை முடி தேங்காய், ஒரு அரை ஏழு மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சதும் அதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு வாணலில் எண்ணெய் சேர்த்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளித்ததும் அது கூட ஒரு மூணு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வதங்கினதும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலா எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் சிக்கன் சேர்த்துக்கிறேன் இது கூட. நீங்கள் எவ்வளோ சிக்கன் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கான மாதிரி மசாலாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது சிக்கனை மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதே மாதிரி வதக்க விடலாம். நான் இன்றைக்கி இந்த கிரேவியை பிரியாணிக்கு தான் செஞ்சேன். நைட்டு சப்பாத்திக்கும் தொட்டுட்டு சாப்பிட்டோம். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கிரேவியை கலந்து விட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சு இறக்குனோம்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.